ஜெயஸ்ரீ, கொரோனா காலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார மந்தநிலையை சரிப்படுத்துவதற்காக தமிழக அரசு ஓய்வு பெற்ற, அதாவது ஆர்பிஐனுடைய முன்னாள் ஆளுநர் ரங்கராஜன் தலைமையில் 24 பேர் கொண்ட ஒரு உயர்மட்ட குழு ஒன்றினை அமைத்திருந்தது. பொருளாதார நிலையை சீரமைப்பதற்கான குழு என்று அந்த குழுவுக்கு பெயரிடப்பட்டிருந்தது. கடந்த மே மாதம் இந்த குழுவானது அமைக்கப்பட்டு 3 மாதங்களில் தமிழக அரசிடம் அதற்கான அறிக்கையை தயார் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருந்த நிலையில், கூடுதலாக 1 மாத காலம் அவகாசம் வழங்கி செப்டம்பர் மாதத்திற்குள் அறிக்கை வழங்க வேண்டும் என்று தெரிவித்த நிலையில், இன்று ரங்கராஜன் தலைமையிலான உயர்மட்ட குழுவானது இன்று ஆலோசனை மேற்கொண்டு இந்த ஆலோசனையின் முடிவில் இந்த கொரோனாவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நிலையை சரிப்படுத்துவதற்கான ஒரு வரைவு அறிக்கையானது தயார் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தரப்பிலிருந்து ஒரு தகவலானது வெளிவந்திருக்கிறது. அந்த அறிக்கையை இறுதி செய்து செப்டம்பர் முதல் வாரத்தில் முதலமைச்சரிடம் தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அவர் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த குழுவில் நிதித்துறை செயலாளர் மற்றும் தமிழக அரசின் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்பட 24 மூத்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு துறைகளிலும் என்ன மாதிரியான இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது, குறிப்பாக சிறு குறு தொழில்கள், அதே போன்று வேளாண்மை உள்ளிட்ட பல தொழில்துறைகளை நேரடியாக அவர்கள் அணுகி அந்தந்த தொழில்களில் என்ன மாதிரியான சுணக்கங்கள் இந்த கொரோனா காலங்களில் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை ஆராய்வதற்கு கடந்த 4 மாதங்களாக பல்வேறு பணிகளில் அவர்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போது அதற்கான அறிக்கையானது தயார் செய்யப்பட்டு இருக்கின்றது. மேலும் நான்கு நாட்களுக்குள் அந்த அறிக்கையை இறுதி செய்து செப்டம்பர் முதல் வாரத்தில் முதலமைச்சரிடம் அறிக்கை தாக்கல் செய்ய இருப்பதாக இந்த குழு தற்போது தகவல் தெரிவித்திருக்கின்றது. எனவே செப்டம்பர் முதல் வாரத்தில் கொரோனாவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நிலையை சரி செய்வதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பது தொடர்பான ஒரு அறிக்கையானது தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. ஜெயஸ்ரீ, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.